Hi friends, welcome to Hansi Chai channel. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம பித்தளை பாத்திரங்களை எவ்வளவு சூப்பரா பளபளன்னு க்ளீன் பண்றத பத்தி நாம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வினிகர். அது கூட மைதா மாவு நம்ம ரெண்டத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம mix பண்ணி எடுத்து நம்ம பிளாக்கா இருக்கிற அந்த பித்தளை பாத்திரங்கள் மேல நம்ம லைட்டா மசாஜ் கொடுத்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி லைட்டா நீங்க தேய்ச்சாலே போதும். ரொம்ப பிரஸ் பண்ணி அழுத்தியோ ரொம்ப கை வலிக்க தேய்க்க வேணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும். இதை நீங்கள் லைட்டாக இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் சபினா தொட்டுக்கிட்டோம் இல்லை அப்படி இல்லை இதே பேஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணி லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் பாத்திரம் பல பலன்னு ஆகிடும். எப்படி புதுசு மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 year ஆனாலுமே அந்த பிளாக்காக மறுபடியும் வராது. நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு இந்த பாத்திரத்தை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா காய வச்சு நீங்கள் துடைக்கிறத மட்டும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணி அந்த பாத்திரம் ஃபுல்லாக லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் வச்சு ஒரு காட்டன் துணியில் டிப் பண்ணி நீங்கள் லைட்டாக துடைச்சி வச்சிட்டிங்கன்னா அது 1 year ஆனாலுமே சரி அந்த பாத்திரம் அந்த கலர் சேஞ்சே ஆகாது. நான் ஒரு 3 to 4 years நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பாருங்கள் நம்ம எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம கை வலிக்காமல் நம்ம சூப்பராகவே ரொம்பவே ஈஸியாக விளக்கிடலாம். நம்ம லைட்டாக தேய்ச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணோடனே எல்லாம் பேலன்ஸ் இருக்கிற இந்த பாத்திரம் எல்லாமே நான் லைட்டாக தேய்ச்சி ஊற வச்சுருக்க பாத்திரம் தான். இது நான் நல்லா உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லா பாத்திரத்தையும் ஒன்றா போட்டு நம்ம விளக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளபளன்னு நம்ம ஈஸியாக சீக்கிரமாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாத்தையுமே நான் தொடச்சி கழுவி நான் காய வச்சுருக்கேன். காய வைக்கிறப்ப மட்டும் நம்ம எடுத்து வைக்கிறப்ப மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் டிப் பண்ணி அதை லைட்டாக நீங்கள் ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி தொடச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எப்பொழுதும் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.